எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் தேசாந்திரி என்ற நூலிலிருந்து பாட புத்தகங்களுக்கு வெளியே என்ற பதிவை பார்க்கலாம். மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய போது மாலை நேரமாக இருந்தது. மதுரையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் ரயில் பயணத்தில் கோயில்பட்டிக்கு அடுத்த ரயில் நிலையம் மணியாச்சி. சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவை உலுக்கிய ஆஷ் படுகொலை நடைபெற்றது இந்த ரயில் நிலையத்தில்தான். சுதந்திர போராட்டம் ஒரு நினைவாக மட்டுமே மிஞ்சிவிட்ட இந்த காலத்தில் என்றும் அழியாத சரித்திர சாட்சியாக நிற்கிறது இந்த ரயில் நிலையம். சரித்திரத்தை பாட புத்தகங்களுக்கு வெளியே நாம் கற்றுக்கொள்ளவே இல்லை. அதைவிடவும் வரலாறு என்றதும் நமக்கு நினைவுக்கு வருபவர்கள் அரசர்களும் அரண்மனைகளும் மட்டுமே. ஆனால் யார் ஆண்டது என்பது மட்டுமே சரித்திரம் இல்லை. வரலாற்றில் சாமானியர்களின் பங்கு எப்போதுமே இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சீன பெருஞ்சுவரை கட்டும் போது அங்கு வேலை செய்த ஆயிரக்கணக்கானவர்கள் எங்கே தூங்கினார்கள்? இந்தியாவை நோக்கி நெப்போலியன் படையெடுத்து வந்தபோது பெரிய படையே அவனோடு வந்தது. ஆனால் அந்த படை வீரர்கள் ஒருவர் பெயர் கூட சரித்திரத்தில் பதிவாகவில்லை. பாபிலோன் நகரம் பலமுறை அழிக்கப்பட்டது என்கிறது சரித்திரம். அதை ஒவ்வொரு முறையும் திரும்ப கட்டியது யார்? அவர்கள் பெயர் ஏன் வரலாற்றில் இருந்து விடுபட்டு போயின என்ற ஒரு நீண்ட கவிதையை ஜெர்மானிய கவிஞரான பிராக்ட் எழுதியிருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள மிக பழமையான ஒரு பொருள் என்று எதையும் சுட்டிக்காட்டினால் அதற்கு அதிகபட்சம் 500 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும். இந்தியாவில் சாதாரணமாக விவசாயி வீட்டில் பயன்படுத்தப்படும் நெல் அளக்கும் நாளி கூட 200 வருடங்களுக்கு முந்தையது என்று யார் அறிந்திருக்கிறார்? 100 வருடங்களை கடந்த பொருள்கள் யாவும் மேற்கு உலகில் மியூசியத்தில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் பெற்று விடுகிறது. இந்தியாவிலோ 1000 வருட பழமையானது கூட இன்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருளாக இடமாக உள்ளது. இந்தியாவின் வரலாறு தேன்கூட்டை போன்று 1000 கண்கள் கொண்டது. லண்டனில் ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் 1000கணக்கான பார்வையாளர்கள் வருகிறார்கள். ஆனால் நம் தேசிய கவி பாரதியார் பிறந்த இடத்தை எத்தனை பேர் நேரில் சென்று பார்த்தார்கள்? கம்பன் பிறந்த ஊரை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? வாவுசி பிறந்த ஒட்டப்படாரத்திற்கு எவ்வளவு பேர் சென்று வந்திருக்கிறார்கள்? நம் மனதில் சரித்திரம் முடிந்து போன ஒரு நிகழ்வாக மட்டுமே பதிவாகியிருக்கிறது. உண்மையில் வரலாறு முடிந்து போனதில்லை. ஒரு நீரூற்றை போல அது எப்போதும் தனக்குள்ளே பொங்கி ஊறிக்கொண்டே இருக்கிறது. அதன் உச்ச நிலையும் வேகமும் மட்டுமே மாறிக்கொண்டே இருக்கிறதே அன்றி அதன் இயக்கம் ஒடுங்குவதே இல்லை. பாட புத்தகங்களின் வழியாக சரித்திரம் அறிமுகமான போது அது ஒரு தகவலாக மட்டுமே எனக்குள் பதிவாகி இருந்தது. ஆனால் தேடி வாசிக்க ஆரம்பித்த பிறகுதான் வரலாறு வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய அறிதலாக உருமாறியது. சரித்திரம் ஒரு புதிர்கட்டத்தை போல கொஞ்சம் தெரிந்தும் கொஞ்சம் தெரியாமலும் இருக்கிறது. ஹிஸ்டரி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து உருவாகியது. அதன் பொருள் கடந்த காலத்தை புலனாய்வு செய்வதாகும். சரித்திரம் நம் உணவிலும் உடையிலும் பேச்சிலும் அன்றாட நடவடிக்கைகளிலும் தினமும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் அணியும் சட்டையில் உள்ள பொத்தான்கள் பெர்ஷியாவிலிருந்து வந்ததையும், நாம் சாப்பிடும் உருளைக்கிழங்கு வெள்ளையர்கள் நமக்கு அறிமுகம் செய்தது என்பதையும், குடிக்கும் தேநீர் சீனாவிலிருந்து வந்ததையும் நம் சரித்திரம் என்று உணர்வதில்லை. உணவகங்களில் தரப்படும் உணவு பட்டியலில் இட்லியும் பொங்கலையும் தவிர்த்து மற்ற உணவுப் பொருட்களான தோசை, வடை, கேசரி, சப்பாத்தி, பூரி, ரொட்டி, பஜ்ஜி, நூடுல்ஸ், பீசா, காஃபி என்று 50க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் யாவும் பிற மாநிலங்களில் இருந்தோ பிற தேசங்களில் இருந்தோ நமக்கு அறிமுகமாகி இன்றும் நம் அன்றாட உணவாகி போய்விட்டன. இந்த உணவுப் பொருட்கள் எதுவும் தமிழ் சொற்கள் இல்லை. இந்த பொருட்களின் சரித்திரமும் நமக்கு பரிச்சயம் இல்லாதது. உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு சரித்திரம். யாவர் மனதிலும் காலம் தன் வாளை சுருட்டி கவ்விக்கொண்டு படுத்திருக்கும் பாம்பை போல வினோதமாக சுருண்டு கிடக்கிறது. வரலாறு இடிந்த கோட்டைகளில் இருந்து மட்டுமே மீள் உருவாக்கம் செய்யப்படவில்லை. சரித்திரத்தை மீள் உருவாக்கம் செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பது நமது நாக்கு. நாக்கின் சரித்திரம் மனித நாகரிகத்தின் சரித்திரம். மனிதர்கள் தங்கள் நினைவுகளின் வழியாகவும் வாய்மொழி கதைகள் மற்றும் நிகழ்கலைகள் வழியாகவும் சரித்திரத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய சரித்திரத்தை கற்க துவங்கிய போதுதான் இந்தியாவின் வலிமையையும் இந்திய மனதின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. பயணத்தின் வழியாக கண்டு உணர்ந்த இந்தியா ஒரு விதமாகவும், சரித்திர உண்மைகளிலிருந்து அறிந்து கொண்ட இந்தியா இன்னொரு பரிணாமம் கொண்டு இருப்பதையும்
அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மாற்றங்கள் மற்றும் சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் குறித்து வாசிக்கும் போது அது எத்தகையதொரு மக்கள் எழுச்சியாக இருந்திருக்கிறது என்பதையும் துல்லியமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. சுதந்திரத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக சுதந்திர போராட்டம் நடைபெற்ற முக்கிய இடங்கள் பலவற்றையும் நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்பி அலைந்து விரிந்தேன். சபர்மதியும் தண்டியும் வேதாரண்யமும் ஜாலியன் வாலாபாக்கும் இதில் முக்கியமானவை. இந்த வரிசையில் நெகிழ்வடைய செய்த இடம் மணியாச்சி ரயில் நிலையம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் எந்த ரயில் நிலையத்திலும் நாம் தைரியமாக உறங்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சமீபமாக ஏற்பட்ட தீவிரவாதிகள் பற்றிய பயம் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிவிட்டது. உண்மையில் பேருந்து நிலைய பிளாட்ஃபார்ம்களும் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம்களும் எண்ணிக்கையற்றோருக்கு இரவு நேர புகலிடமாக இருந்திருக்கிறது. மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு 10க்கும் மேற்பட்ட தடவைகள் போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அங்கு கவியும் மனநிலை ஒன்று போலவே இருந்தது. அன்றும் ரயில் நிலைய பெஞ்சில் அமர்ந்து மாலை வெயிலை பார்த்து கொண்டிருந்தேன். அலுமினிய நிற மேகங்கள் திட்டுத்திட்டாக படிந்து கிடக்க காற்றில் அமிழ்ந்து கிடந்தது ரயில் நிலையம். காற்றில் அலைக்கழிக்கப்படும் 1-2 மரங்களை தவிர பிளாட்ஃபார்ம் வெளிகளில் ஏதும் இல்லை. மனம் சரித்திரத்தின் ஊடாக தனது துடுப்புகளை அசைத்துக் கொண்டே இருந்தது. கண் பார்வையில் காலத்தின் சுவடே இல்லை. சரித்திரத்தின் சிறிய முனங்கள் சத்தம் கூட கேட்கவில்லை. மனம் தானே கடந்த காலத்தை நெய்ய துவங்கியது. இந்திய சுதந்திர போரின் முதல் வெடிச்சத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆஷ் படுகொலை சம்பவம். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருந்தார் ஆஷ். அங்கு சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்குவதில் மிக கடுமையான முறைகளை கையாண்டு வந்தான். நீலகண்ட பிரம்மச்சாரியின் தூண்டுதலில் வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் துறையை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு தானும் அதே ரயில் நிலையத்தில் உள்ள கழிவறையில் நுழைந்து தற்கொலை செய்து கொண்டான். இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த நீலகண்ட பிரம்மச்சாரி செங்கோட்டையில் இருந்து புறப்படும் போது தனது மஞ்சள் பையை செட்டியார் கடை ஒன்றில் கொடுத்து வைத்துவிட்டு சென்றிருந்தார். ஆஷ் கொலைக்கு பிறகு போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டையை துவங்கிய போது அந்த பையில் இருந்தவை யாவும் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் என்பதை அறிந்த செட்டியார் தன்னையும் வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்து தண்டித்து விடுவார்களோ என்று பயந்து தற்கொலை செய்து கொண்டார். இன்னொரு பக்கம் கொலைப்பட்ட ஆஷ் துரையின் மனைவி தன் குழந்தைகளை வைத்துக் கொண்டு புழைக்க வழியில்லாமல் கிழக்கிந்திய கம்பெனியிடம் முறையீடு செய்தால் கம்பெனி விசாரணை நடத்தியது. ஆஷின் அத்தை ஒருத்தி பணக்காரியாக இருப்பதால் அவருக்கு எந்தவித பொருளாதார உதவியும் செய்ய இயலாது என்று கைவிரித்து விட்டது. கிட்டத்தட்ட வாஞ்சிநாதன் மனைவிக்கும் இதுபோல ஒரு நிலை ஏற்பட்டு நீண்ட போராட்டத்துக்கு பிறகே உரிய மரியாதையும் உதவியும் கிடைத்தது. இந்த வழக்கை விசாரிக்க சென்ற பல போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் காணாமல் போய் 80 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இதுவரை அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை என்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தார். வாஞ்சிநாதனோடு சென்ற மாடசாமி உயிரோடு ஜெர்மனியில் இருப்பதாக அவர் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூறிக்கொண்டிருந்தார். இதை போலவே எத்தனையோ அவிழ்க்கப்படாத மர்மங்கள் இந்த சம்பவத்தின் பின்னால் இன்றும் புதையுண்டு கிடக்கிறது. மணியாச்சி ரயில் நிலையம் வாஞ்சிநாதன் நினைவாக வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் மாற்றப்பட்டதே அன்றி வேறு எந்த முக்கியத்துவமும் அடைந்துவிடவில்லை. போர்ட் கிளப் மெயில் கால மாற்றத்தால் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் அதே கண்களுக்கு 8 தூரம் வரை விரிந்து கிடக்கும் கரிசல்வெளி, எங்கோ விட்டுவிட்டு கேட்கும் குருவிகளின் சத்தம், பழுத்து உடைந்து கிடக்கும் இலைகளின் சலசலப்பு, இவை காலத்தால் மாறவே மாறாமல் அப்படியே இருக்கின்றது. ஆஷ் படுகொலையின் எதிரொலி அன்று லண்டனில் இருந்த ராணியின் மாளிகை வரை கேட்டது. ஆனால் இன்று அந்த சம்பவம் பாட புத்தகங்களில் 10 மதிப்பெண் கேள்விகளில் ஒன்றாக மட்டுமே சுருங்கி போய்விட்டது. தொலைதூரத்தில் ரயில் வரும்போதே தண்டவாளங்கள் அதிர துவங்கி விடுவது போல கடந்த காலம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை கடந்து போவதை அங்கு உணர முடிகிறது. காலத்தில் மீதமிருக்கும் இதுபோன்ற 1-2 இடங்கள் தான் சரித்திரம் உண்மை என மெய்ப்பித்துக் கொண்டு இருக்கின்றன. மனிதர்கள் பல முக்கிய நிகழ்வுகளை கூட எளிமையாக மறந்து விடுவதும் மறந்ததை திரும்ப திரும்ப சரித்திரம் நினைவுபடுத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காலம் முன்னோக்கியோடும் நதி என்கிறார்கள். அப்படியென்றால் சரித்திரம் என்பது நதி தன் விசையால் உருவாக்கிய கூழாங்கற்கள் எனலாமா?